வெல்கம் டு சேனல். நான் வாசு. ஸோ எஸ்பிஐபிஓ ப்ரிலிம்ஸோட அட்மிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓவரால் நாலு நாள் வந்து எக்ஸாம் இருக்கு, 17, 18, 19, 20 சொல்லி நாலு நாள் வந்து எக்ஸாம் இருக்கு. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி, இந்த 10 நாள் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து மாக் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து ஒரிஜினல் ப்ரைஸ்க்கு வந்து போயிடும். ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதில் ஏதாவது டிஸ்கவுண்ட் என்ன ஆசைப்பட்டீங்கன்னா BB10 கூட போட்டிங்கன்னா இருக்க ப்ரைஸ்லேயே ஒரு 10% டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ரொம்ப தரமான கண்டென்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்தியாவில் எந்த சைட்டுமே இவ்வளோ கம்மி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாக் டெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் அந்த டீடெயில்ஸ் எல்லாத்தையும் வச்சிருக்கேன். ஸோ மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட மார்க் போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து இந்த டைமில் வந்து எல்லா டைம் வர அதே பிரச்சனையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து வந்திருக்கு. நம்ம வந்து இப்போ எஸ்பிஐ பியூஓ ப்ரிலிம்ஸ் படிக்கிறதா, எஸ்பிஐ கிளர்க் மீன்ஸ் படிக்கிறதா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் பியூஓ இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறதா, இது மூணுமே வருது. நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்ற டவுட். ஸோ பொதுவாகவே இந்த ஒரு ஆகஸ்ட் டு டிசம்பர் வரைக்கும் வந்து வர எல்லா எக்ஸாம்லையும் இந்த பிரச்சனை வரும். ஏன்னா அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும், ரொம்ப பரபரப்பான ஒரு டைம்னால இந்த டைமும் அதே பிரச்சனை தான் வந்துருக்கு. ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து இனிமேல் புதுசாக வந்து படிக்க போகிறது கிடையாது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ப்ரிலிம்ஸ் எழுதிட்டீங்க, ஐபிஎஸ் பியூஓ கிளர்க், அதுக்கப்புறம் வந்து ஆர்ஆர்பி பியூஓ கிளர்க், அதுக்கப்புறம் எஸ்பிஐ கிளர்க் எழுதிட்டீங்க, அதே தான் இங்கேயும் எழுத போறீங்க. என்ன லெவல் கொஞ்சம் அதிகமாக வரப்போகுது அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பியூஓ ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு 3 மணி நேரம் நீங்கள் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா போதுமானது. மிச்ச டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து வச்சுக்கோங்க. இந்த 3 மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து 2 மார்க் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது எஸ்பிஐ பியூஓ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும். அந்த 2 மார்க்கை நம்ம எடுத்தோம்னா ஒவ்வொரு மார்க்கை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour வச்சு நல்லா அனலைஸ் பண்ணி 2 மார்க் எடுக்கிறதுக்கு 2 மணி நேரம் அனலைஸ் ஒரு 1/2 hour, 3 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணீங்கன்னா போதும். மிச்ச டைம்லாம் நீங்கள் வந்து மற்ற கிளர்க் மெயின்ஸ்க்கும் இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் வந்து உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்க டைமோட ஒரு 1 hour முன்னாடி டைம் எடுங்க. அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும். எக்ஸாம் போகிறப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மார்க் போட்ட டைம்லேயே வந்து எக்ஸாம் வரப்போ அந்த ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் வந்து ஈஸியான சைட்டில் வந்து எடுங்க, இன்னொரு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான சைட்டில் எடுங்க. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. லாஸ்ட் ஒரு 3 நாள் மட்டும் வந்து எடுக்கிற 2 மார்க்குமே வந்து ஈஸியான சைட்டில் எடுங்க. உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பில்ட் ஆகும். அந்த எக்ஸாமில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி 3 மணி நேரம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், வேறு எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பண்ண வேணாம். ஸோ இந்த எஸ்பிஐ பியூஓ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்றது கிடையாது அப்படின்னு நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, எனக்கு இங்கிலீஷ் நல்லா வராது இல்லை குவான்ஸ் நல்லா வராது அதனால அதை விட்டுட்டு நான் மிச்ச செக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணி மார்க் வாங்கிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது தப்பு. ஏன்னா அவங்க எப்படி செட் பண்ணுவாங்கன்னா 3 செக்ஷனுமே ஓரளவு மார்க் எடுத்தால் தான் கிளியர் பண்ணுற மாதிரி செட் பண்ணுவாங்க. இங்கிலீஷில் போய் நான் 1 மார்க் 2 மார்க் எடுத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து கிளியர் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி என்னாச்சுன்னா வந்து ஒரு குவான்ஸோ ரீசனிங்கோ உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான செக்ஷன் நினைப்பீங்க, அதை ரொம்ப டிஃபிகல்ட்டாக கொடுத்துட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அட்டம் மேலே வந்து போட முடியாது. இப்போ நம்ம ரீசெண்டாக கூட ப்ரிலிம்ஸ்லேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃபாலாக வந்து கொடுக்குறாங்க. குவான்ஸ் எல்லாம் டஃபாக வருது, ரீசனிங்ஸ் எல்லாம் டஃபாக வருதுன்றப்போ காம்பன்சேட் பண்ணி வந்து எடுக்க முடியாது. அதனால வந்து இங்கிலீஷுன்னு இல்லை எந்த ஒரு செக்ஷனையும் முழுசாக நம்பி வந்து போகாதீங்க. இந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் கட் ஆஃப் இல்லாதனால நான் வந்து ஒரு மார்க் 2 மார்க் வாங்கி கூட பாஸ் ஆகிடுவேன் நம்ம நினச்சிட்டு போகாதீங்க, அங்கே போய் வந்து ஏமாந்துருவீங்க. அதில் எல்லா செக்ஷனுக்கும் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். எனக்கு நல்லா இங்கிலீஷ் வரணும்னா ஒரு 20 மேலே நீங்கள் எடுக்கலாம். இல்லை நான் ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ்னா ஒரு 10 மார்க்காவது உங்களோட டார்கெட்டாக செட் பண்ணிட்டு போங்க. அந்த 10 மார்க்காவது எடுத்தால்தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பியூஓ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷில் வந்து ஃபுல்லாக வந்து 0 ஆகிட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியாது. ஸோ மார்க்லேருந்து இங்கிலீஷ்க்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷ்க்கு எனக்கு நல்லா வராதுன்ற பட்சத்தில் இங்கிலீஷ் நிறைய செக்ஷனல் மார்க்லாம் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி வந்து ப்ராக்டிஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எஸ்பிஐ பியூஓ ப்ரிலிம்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது வரைக்கும் எழுதின எக்ஸாம்ஸோட கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதான். மற்றபடி வந்து போட முடியாத மாதிரி ஏலியன் லெவலெல்லாம் இருக்காது, இருக்கும் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இந்த எஸ்பிஐ பியூஓ ப்ரிலிம்ஸ் வரையும் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 70% பேர் அட்டன் பண்ணுற கொஸ்டினை நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் நீங்கள் வந்து கிளியர். ஸோ அது என்ன 70% பேர்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% கேண்டிடேட்ஸ் வந்து அட்டன் பண்ணிடுவாங்க. அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் அட்டன் ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறதுல ஒரு 30% பேர் தான் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மாடரேட் டு ஹை லெவல் கொஸ்டின்ஸாக இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இல்லாமல் அந்த 70% பேர் அட்டன் பண்ணுற கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கும் வந்து அந்த டிஃபிகல்ட்டிக்கு ஏற்ற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக மார்க் வந்து வந்துடும். ஸோ அந்த கொஸ்டின்ஸை நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பிக் பண்ணணும். ஸோ அந்த 70% அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து ஈஸி டு மாடரேட் லெவல் கொஸ்டினாக தான் இருந்திருக்குன்றப்போ அந்த கொஸ்டின்ஸாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணி அடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த 70% பேர் போடுற கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம். அதை விட்டுட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த 30% பேரால் போடக்கூடிய கஷ்டமான கொஸ்டினில் போய் லாக் ஆகிற பட்சத்தில் அங்கேயே நம்ம ஸ்டாக்னேட் ஆகி நின்றுவோம். மிச்சம் ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து போட முடியாது. ஸோ இதுக்கான ப்ராக்டிஸை நீங்கள் மார்க்கில் எடுக்கணும். நீங்கள் மார்க்கில்
ஒரு சில நேரம் போட்டு வந்து பார்ப்பீங்க, ஆச்சா என்னோட இந்த கொஸ்டினா இதை போய் போட முட்டமே, தேவையில்லாமல் அந்த கொஸ்டினுக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டமே அப்படின்ற மாதிரி பார்ப்பீங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதை வச்சு வரப்போ எக்ஸாம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைக் ஆகும், ஒருவேளை ஈஸியான கொஸ்டின் பின்னாடி இருக்குமோ நம்ம போடலாமா அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் மார்க்கை போட்டு நல்லா அனலைஸ் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறேன். ஸோ திரும்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 70% பேர் அட்டன் பண்ணுற கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூஸ் பண்ணி அடிங்க, கண்டிப்பாக வந்து எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், எஸ்பிஐ பிஓ மெயின்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ப்ரிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக நல்ல ஒரு அப்ரோச்சோட போனால் எல்லாராலையும் கிளியர் பண்ண முடியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எஸ்பிஐ பிஓ தான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங்லேயே வந்து அதிக சேலரி கொடுக்குறது. ஸோ ஜாப் வைஸ் க்ரோத் வைஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக க்ரோத் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்ஸ் நான் நல்லா பண்ணியிருந்தாலும் நான் ஆர்ஆர்பிக்கு நல்லா பண்ணியிருக்கேன், ஐபிபிஎஸ்க்கு நல்லா பண்ணியிருக்கேன், எல்லாம் பாஸ் ஆயிருவேனாலும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங்லேயே வந்து பெஸ்ட் ஜாப். ஸோ அதிக சேலரி வைஸும் சரி க்ரோத் வைஸ் சரி எல்லாத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பெஸ்ட் ஜாப்ன்றப்போ இதுக்கு ஒரு ட்ரை வந்து கொடுங்க. ரொம்ப அசால்ட்டாக போய் இந்த எக்ஸாம் வந்து எழுதாதீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி இன்ஃபர்மேட்டான வீடியோ எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து மீட் பண்ணுறேன். நன்றி.